வணக்கம் வெல்கம் டு லோஷியாஸ் நோய் எதிர்பாற்றலை அதிகப்படுத்தக்கூடிய எண்ணற்ற மருத்துவ குணங்கள் மிகுந்த தேன் நெல்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த தேன் நெல்லிக்காவை ஒன் இயர் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம் நம்ம ரெகுலராக நம்ம இதை எடுத்துக்கிட்டு போகிறதுனால நம்மளுடைய நோய் எதிர்பாற்றல் அதிகரிக்கும் நான் இன்னைக்கு கால் கிலோ நெல்லிக்காவை டூ ஆர் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி இது மாதிரி பவுலில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த நெல்லிக்காவை இது மாதிரி இட்லி தட்டில் வச்சு நம்ம ஃபஸ்ட்டு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நெல்லிக்காவை டைரெக்டாக வாட்டரில் ஆட் பண்ணால் அந்த நெல்லிக்காயினுடைய சத்துக்கள் நம்மளுக்கு முழுமையாக கிடைக்காது அந்த சத்துக்கள் தண்ணியில் கரைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் நான் இதை பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸில் இது வெந்துடும் ஃபைவ் மினிட்ஸுக்கு பிறகு பார்த்திங்கனாவே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம நெல்லிக்காய் வைக்க வச்சப்போ உள்ள கலருக்கும் இப்போ அது நல்ல கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் நல்லா வெந்த பிறகு இது மாதிரி ஒரு நைஃபால் குத்தி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இதுதான் கரெக்டான பக்குவம் இந்த டயத்தில் இந்த இட்லி தட்டை எடுத்து நல்லா ஆற விடுவோம் ஆற விட்ட பிறகு ஒரு சின்ன கத்தி எடுத்து அது நெல்லிக்காய் மேலே ஒரு மெலிசான தோல் இருக்கும் அதை நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம் அதன் பிறகு நம்ம கட்ட வரால் ஜஸ்ட்டு ஸ்லைட்டாக ப்ரெஷர் கொடுத்திங்கன்னா நெல்லிக்காயில் அந்த லேயர் லேயராக இருக்கும் பாருங்கள் அந்த பகுதி தனியாக இது மாதிரி பிரித்து எடுக்கலாம் இதே மாதிரி எல்லா நெல்லிக்காயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்குவோம் நம்ம ஸ்வீட்டுக்காக நான் இன்னைக்கு கற்கண்டு எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பெரிய சைஸில் இருக்கும் இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கால் கிலோ நெல்லிக்காவுக்கு இரநூறு கிராம் கற்கண்டு நான் எடுத்திருக்கேன் இது மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா பொடிச்சு எடுத்துக்குவோம் ஒரு பாத்திரத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நெல்லிக்காவை ஆட் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் கற்கண்டை மிக்ஸியில் பொடிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த கற்க நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு பாகு பக்குவத்துக்கு வரும் அதாவது தேன் மாதிரி மாறும் அது மாதிரி ரெடி ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி இது மாதிரி தேன் மாதிரி ரெடியாகும் இந்த டைத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்லா விட்ட பிறகு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இது ஒன் இயர் வரைக்கும் கெட்டு போகாது இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டு வரதுனால நம்மளுக்கு நோய் எதிர்பார்டல் அதிகரிக்கும் சளி அடிக்கடி பிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த நெல்லிக்காவை நம்ம டெய்லி கொடுத்துட்டோம்னா அந்த சளி தொந்தரவும் இருக்காது நீங்களும் இந்த தேன் நெல்லியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய மற்ற வீடியோவும் பாருங்க புடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்